வணக்கம். இன்றைக்கான எங்கும் எதிலும் திருக்குறளில், எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி, ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இவன் நம்மள புது ஆங்கில டீல் பண்றானே. இதன் விளக்கமாவது, உழவு செய்து அதனால் கிடைத்ததை கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றனர், மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றனர். இதைத்தான் வள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறியுள்ளார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.